இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே மாற விரும்புகின்ற கிறிஸ்தவர்கள் என்கிறவர்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். அதாவது இவர்கள் கிறிஸ்தவர்கள்தான் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் இவர்கள் கிறிஸ்தவர்களாக மாற விரும்புவதில்லை. இவர்கள் யாராக மாற விரும்புகிறார்கள் என்றால் யூதர்களைப் போல மாற விரும்புகிறார்கள். புரியும்படியாக சொன்னால், யூதர்கள் அன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நியாய பிரமாணத்தை எழுத்தின்படியாக அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எண்ணி அதை தோற்று போனார்கள். நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை அறியாமல் தவறழைத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். நியாயப்பிரமாணத்தை அவர்கள் புரிந்து கொண்டதன்படி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொன்றது சரி. காரணம், இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பார்வையிலே நியாயப்பிரமாணத்தை மீறினவர். ஓய்வு நாள் கட்டளையை இயேசு கிறிஸ்து மீறினார் என்று சொல்லி எல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் இன்றைக்கும் வேதம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் அதை எழுத்தின்படியாக பின்பற்றி யூதர்களாகவே மாறிக்கொண்டிருக்கின்ற பெருங்கூட்டம் உண்டு. வேதத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே நான் அதை பின்பற்றுவேன் என்று சொல்லி பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் மக்களையும் அதை பின்பற்றும்படி கட்டாயப்படுத்துகிறவர்கள் இவர்கள். அது ஏன் சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ஆராயாமல் அதனுடைய முழு அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அதை எழுத்தின்படியாக அப்படியே பின்பற்றுகிறவர்கள். இப்படித்தான் அன்றைக்கு யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். அன்றைக்கு மோசே வழியாக கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளை குறித்து தான் இந்த இடத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், எழுத்து கொல்லும் என்று சொல்லி. ஆனால் அதே போல் தான் ரோமர் புஸ்தகத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது என்று சொல்லி. அப்படி ஆவிக்குரியதா இருக்கிறது என்று சொன்ன அதே பவுலப்போஸ்தலன் எழுத்து கொல்லும் என்று சொல்லுகிறார், அதே 10 கற்பனையை வைத்து. பொருள் என்ன, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக அவர்கள் பார்த்திருந்தால் அவர்கள் தவறு செய்திருக்க மாட்டார்கள். அதை அப்படி எழுத்தின்படியாக பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதை தோற்று போனார்கள். என்றைக்கும் அப்படித்தான் வேத புஸ்தகத்தை கிறிஸ்தவர்கள் எழுத்தின்படியாக பின்பற்ற பார்த்து அதனுடைய ஆவிக்குரிய உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையிலே தோற்றுவிடுகின்றார்கள். எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கிறது. குறிப்பாக ஞானஸ்தானம் என்கின்ற ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வேதம் திட்டவும் தெளிவுமாக சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு எந்த கிரியைகளும் உதவாது என்று சொல்லி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ இங்க ரட்சிப்பை குறித்து பவுலப்போஸ்தலன் திட்டவும் தெளிவாக சொல்கிறார், உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. உங்களுடைய பங்கு செயல் என்ன, விசுவாசம். அந்த விசுவாசம் கூட துவக்குகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எபிரேய புஸ்தகத்திலே நாம் வாசித்து தருகிறோம். அப்படி இருக்க ரட்சிப்பு என்றது முழுவதும் கர்த்தருடைய கிருபையினால் மாத்திரமே நான் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு என்னுடைய சுயமுயற்சியினால் தான் ரட்சிப்பு என்கின்ற அடிப்படையிலே கிறிஸ்தவர்கள் நம்ப வைக்கப்படுகிறார்கள். ஞானஸ்தானம் ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு உதவாது, ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்தானம் ஒரு உதவியும் செய்யாது. அதான் வேதத்தினுடைய அடிப்படை உண்மை. ஆனால் நீ ஞானஸ்தானம் எடுக்காமட்டால் பரலோகம் போக மாட்டா என்று சொல்லி மக்களை நம்ப வைக்கிறார்கள். அதற்கு சில வசனங்களை இவர்கள் தவறாக கையாளுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் வேதத்திலிருந்து நாம் படித்துக் கொள்ளும் போது முழு வேதாகமத்தையும் படிக்க வேண்டும். அதிலிருந்து அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு ரெண்டு வசனங்களை எடுத்துக்கொண்டு நாமளாக புதிய உபதேசங்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது. வேதம் கூறுகின்ற மைய கருத்து எது என்பதை வைத்து தான் மற்ற வசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் மைய கருத்து என்ன, புதிய உடன்படிக்கையின் மைய கருத்து என்ன, கிரியை அல்ல, கிருபையினாலே மாத்திரமே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், யார் மேல் இருக்க வேண்டும், எதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லது இதோடு கூட சில செயல்கள் செய்தால்தான் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி தவறாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இதற்கு ஆதாரமாக என்ன சொல்வார்கள், இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானம் எடுத்தார், ஆகவே அவர் எடுத்தது போல நாமும் எடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் பரலோகம் செல்ல முடியும். சரி, ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோகம் போக முடியுமா, இல்லை இல்லை, அது எப்படி எடுக்க வேண்டும் என்று இருக்கிறது.
சிறு குழந்தைகளிலே சிலருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்கள், அது இல்ல அது செல்லுபடியாகாது. தெளிப்பு ஞானஸ்தானம் அதுவும் செல்லுபடியாகாது. முழுகி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், சரி அது செல்லியாடி ஆகுமா? அதுவும் செல்லுபடியாகாது. சில இடங்களிலே நீ யாருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தாய் என்று அங்கே ஒரு பிரச்சனை. யாருடைய கையினாலே ஞானஸ்தானம் எடுத்தாய், யார் உனக்கு கொடுத்தார்கள், எந்த சபையில் எடுத்தாய்? இப்படி ஒரு சபையினுடைய ஞானஸ்தானத்தை இன்னொரு சபையை அங்கீகரிப்பதில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் பரலோகம் போக முடியாது என்கின்ற ஒரு தவறான உபதேசம். வேதத்திலே ஞானஸ்தானம் என்கின்ற வார்த்தை உள்ளது எல்லாமே தண்ணீர் ஞானஸ்தானம் என்று சொல்லி இவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலே ஞானஸ்தானம் என்கின்ற வார்த்தை குளித்தல், கழுவுதல் என்கின்ற காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு மார்க் 7 அதிகாரத்திலே சட்டிகளை கழுவுகிறதுக்கு கூட அந்த பேப்டிசோ என்கின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது கழுவுதல் குளித்தல், அதுதான் அதனுடைய பொருள். தண்ணீரினால் கழுவுதல் என்பது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் மூழ்குகிற காரியமும் ஞானஸ்தானத்தை தான் குறிக்கும். ஏதோ வேறு ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளாக நான் மூழ்கி கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அதுவும் ஞானஸ்தானத்தை தான் குறிக்கும். அதற்கும் பேப்டிசோ என்கின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். ஆனால் இவர்கள் என்ன, ஞானஸ்தானம் என்று சொல்லி வேதத்தில் எங்கு எழுதப்பட்டிருந்தாலும் உடனே அதை தண்ணீரிலே மூழ்குவதோடு ஒப்பிடுகிறார்கள். இது தவறு. இன்னும் யோவான் 3 அதிகாரத்திலே நிக்கோதேமுவோடு ஆண்டவர் கூறின அந்த வார்த்தை கூட ஞானஸ்தானம் என்று தான் அநேகர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டார், அங்கே ஜலம் என்கின்ற வார்த்தை ஞானஸ்தானத்தோடு அவர்கள் ஒப்பிடுகிறார். இதெல்லாம் தவறான வேத புரிதல். இந்த இடத்துல ஆண்டவர் ஞானஸ்தானத்தை குறித்து பேசவில்லை, மாறாக ஏற்கனவே மாம்சத்தில் பிறந்தவன் மறுபடியும் ஆவியினாலே பிறக்கின்ற, அது பரிசுத்த ஆவியினால் தேவனால் பிறப்பிக்கப்படுகிற ஒரு செயலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அங்கே மனிதனுடைய செயலை குறித்து ஆண்டவர் பேசவில்லை, தேவனுடைய செயல்வி தேவனால் பிறப்பிக்கப்படுவதை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார். ஞானஸ்தானம் என்கின்ற ஒரு காரியம் எதற்காக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார் என்பதே இவர்களுக்கு தெரியாது. இதற்கு யூதருடைய கலாச்சாரத்தையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம். இந்த ஞானஸ்தானம் என்பது ஏதோ இயேசு கிறிஸ்துவாலோ அல்லது இதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானாலோ அறிமுகப்படுத்த அல்ல, யூதருடைய கலாச்சாரத்தோடு இணைந்தது இந்த ஞானஸ்தானம் அல்லது குளியல் என்கின்ற இந்த காரியம். ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறும்போது அந்த மாற்றத்துக்கு அடையாளமாக அவர்கள் இந்த தண்ணீரில் மூழ்கி இதை அவர்கள் ஒரு கடமையாக ஒரு சடங்காக செய்து கொண்டிருந்தார்கள். மட்டுமல்ல, ஒரு குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனிதன் அதிலிருந்து விடுதலை பெற்றதுக்கு அடையாளமாகவும் அப்படி முழுகி எழும்புகிறது ஒரு காரியம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. பழைய ஏற்பாடுல இது சுத்திகரிப்பு என்று கூட சொல்வார்கள். ஆசாரியர்களை பிரிக்கும் போது கூட அவர்களை சுத்திகரிப்பு செய்துதான் அவர்களை அங்கே நியமிக்கிறதை நம் பழைய ஏற்பாட்டில் எலேவியரான புஸ்தகத்திலே கூட நாம் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு எபிரேயர் 9:10 பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட பல சடங்குகளை குறித்து பவுல் பேசி கொண்டிருக்கும் போது அப்பொழுதே பலவித ஸ்நானங்கள் உண்டு என்று சொல்லி அங்கே சொல்லு. யூத ஜனங்களுடைய வழக்கத்தின்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கன்வெர்ட் ஆகும்போது அதை அந்த கன்வெர்ட் ஆனதுக்கு அடையாளமாக செய்யப்படுகிற ஒரு சடங்கு தான் இந்த தண்ணீரிலே முழுகுதல் என்கின்ற இந்த காரியம். இயேசு கிறிஸ்துவும் யோவானும் அதே யூத பாரம்பரியத்திலே வந்ததினால் யோவான் முதலிலே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி இந்த வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கை புதிய வாழ்க்கைக்கு வாருங்கள் அந்த என்று சொல்லி அழைக்கும் போது அந்த ஒரு கன்வர்ஷன், பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு ஒரு கன்வர்ஷன், அந்த கன்வர்ஷனுக்கு அடையாளமாக அவர்களுடைய சடங்கை அங்கே செய்கிறார்கள் ஞானஸ்தானம். அது யோவானால் தோற்றுவிக்கப்பட்டதில்லை, அதற்கு முன்பதாக இருந்த ஒரு வழக்கம். இயேசு கிறிஸ்துவும் அதே பாரம்பரியத்திலே வந்ததா இதுவரைக்கும் இருந்த அந்த யூத மத பிடியிலிருந்து நீங்கள் புதியதாக ஒரு வாழ்க்கைக்கு வாருங்கள், என்னை பின்பற்றுகிறவர்களாருங்கள், அந்த ஒரு கன்வர்ஷன் இருக்கிறதல்லவா, இந்த கன்வர்ஷன் ஆகும்போது யூதர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய பாரம்பரியத்தின்படி தண்ணீரில் முழுகுவார்கள். ஆகவே அந்த கன்வர்ஷனுக்கு அடையாளமாகத்தான் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே கலாச்சாரத்திலே வந்ததுன்னா அந்த காரியத்தை எங்கே சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் பிதாகுமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள். அப்போ இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாகுமாரன் நாமத்தினால் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய மனதில் என்ன இருக்கிறது, நீங்கள் புதிய
ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர்களை ஏற்படுத்துங்கள், ஒரு மாற்றத்தை மனமாற்ற வாழ்க்கைக்குள்ளாக அவர்களை நியமியுங்கள் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது. மனிதர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இந்த சடங்கை முக்கியப்படுத்திவிட்டு அந்த வாழ்க்கை முறையை துரைத்து விட்டார்கள். இந்த கட்டளைகளை எல்லாம் அப்போஸ்தலர்கள் பின்னாட்களில் சரியாக புரிந்து கொண்டார்கள். சரி, இவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தால்தான் ரட்சிப்பு அல்லது பாவம் மன்னிக்கப்படும் என்பதற்கு எடுத்து அழுகிற சில வசனங்கள். அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்கள், பேதுருவே சொல்லியிருக்கிறார், பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ பாவ மன்னிப்புக்கு என்று என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் பரிசுத்தாவியின் வரம் கிடைக்கும் என்று. அப்போஸ்தலர் 22 நாம் பார்க்கும்போது பவுலப்போஸ்தலனோடு அனனியா சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 22:16 இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பாருங்கள், பவுலப்போஸ்தலனோடு அன்னியா சொல்லுகிறார், ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அப்போ ஞானஸ்தானம் பெற்றால் தான் பாவங்கள் கழுவப்படும் என்று சொல்லி இந்த வசனங்களை வைத்து பேசலாம். அப்போஸ்தலர் 2 பேதுரு சொன்னதாகட்டும், அப்போஸ்தலர் 22 பவுலோடு அனன்யா சொன்னதாகட்டும், ஞானஸ்தானம் பெற்றால் தான் பாவம் மன்னிப்பு பரிசுத்தாவின் வரம் என்பது போல காட்சியளிக்கிறது அல்லவா? இது உண்மையாக இருந்தால் அப்போஸ்தலர் 10 நாம் வருவோம். அப்போஸ்தலர் 10:43 பேதுரு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த பிரசங்கத்திலே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். பேதுருடைய பிரசங்கத்தை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ, இங்கே ஞானஸ்தானத்தை பற்றி பேசவில்லை, அந்த அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லாம் சாட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி பேசுகிறான், பிரசங்கிக்கிறான். அப்போ இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தது யார் என்றால், கொர்னேலியோ அவர்களுடைய குடும்பத்தார். அவர்கள் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். இவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்களா? கண்டிப்பாகவில்லை, காரணம் அதன் பின்பு தான் பெற்றிருக்கிறார்கள். வசனத்தை படித்து பார்க்கும்போது 48 அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ முதலிலே நாம் படித்த அந்த வசனங்கள், ஞானஸ்தானம் பெற்றால் தான் ரட்சிப்பு அல்லது பாவ மன்னிப்பு என்று சொல்லி அந்த இடத்திலே படித்த வசனங்களை வைத்து நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த இடத்திலே கொர்னேலியோவுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொர்னேலியோவின் மேல் பரிசுத்தாவியானவர் இறங்கினது பொய் என்று வாதிட வேண்டியிருக்கு. அப்படி அல்ல. இப்போ பேதுரு அந்த இடத்துல சொன்னதாகட்டும், பவுலுக்கு அனன்யா சொன்னதாகட்டும், அது அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியக்கூடிய ஒன்று. காரணம், அவர்கள் நீங்கள் மனம் மாறி மனம் திரும்பி நீங்கள் புதிய வாழ்க்கைக்கு வாருங்கள் என்பது ஞானஸ்தானம் என்று சொல்லும்போது அவர்கள் அதை அப்படி புரிந்து கொள்வார்கள். காரணம், ஒரு ஞானஸ்தானம் என்கின்ற அந்த வார்த்தை எப்பொழுது ஒரு மனமாற்றம் நடக்கிறதோ அப்பொழுது யூதர்களால் பின்பற்றக்கூடிய ஒரு சடங்காக இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த சடங்கை முக்கியப்படுத்திவிட்டு இது எப்படி இந்த முறைப்படி செய்தால் சரி, இந்த முறைப்படி செய்தால் தான் சரி, இல்லை இப்படி செய்தால் சரி, இவர் மூலமாக செய்தால் சரி, இந்த நாமத்தில் செய்தால் சரி, இந்த நாமத்தில் செய்தால் தவறு என்று சொல்லி அந்த சடங்கை முக்கியப்படுத்திவிட்டு அது எதற்காக, அதன் பின்னணியில் உள்ள ஆவிக்குரிய சத்தியத்தை விட்டு விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இது மாபெரும் ஆபத்து. இது யூதர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே செய்த மாபெரும் பிழையை போன்றது. பவுல் இதே போன்ற ஒரு ஒப்பீடு தான் பவுல் செய்கிறார். யூதர்கள் விருத்த சேதனத்தை பெரிதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள், அதை ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார், விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, கர்த்தருடைய கை கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம் என்று சொல்லி இந்த சடங்கை முக்கியப்படுத்தி விட்டு அதன் பின்னணியில் உள்ள உண்மைகளை விட்டு விடுவதனால் பிரயோஜனம் என்ன? சரி, இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அது அந்த கட்டளை ஒன்று ஞானஸ்தானம் கொடுப்பது என்று சொல்லி நாம் அது வாதிடுவோம் என்று சொன்னால் அது நம்முடைய தவறான புரிதல் தான். இயேசு கிறிஸ்து அங்கே சொன்ன அந்த காரியத்தை வைத்துக்கொண்டு
அது எழுத்தின்படியாக ஞானஸ்தானம் கொடுப்பதைத்தான் நாம் போக்கஸ் செய்வோம் என்று சொன்னால், பவுல் ஒரு மாபெரும் தவறை செய்திருக்கிறார். பவுல் இயேசு கிறிஸ்துடைய கட்டளையை மீறி இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டியது. காரணம், கொரிந்தியர் சபையிலே இதே போன்ற ஒரு பிரச்சனை நடந்தது. என்ன பிரச்சனை? இதே போல ஞானஸ்தானம், ஞானஸ்தானம் தான் அங்கே பிரச்சனை. நான் பேதுருவின் கையால் ஞானஸ்தானம் பெற்றவன், இன்னொரு சார் நான் பவுலின் கையால் ஞானஸ்தானம் பெற்றவன், இன்னொருத்தர் நான் அப்பல்லோவின் கையால் ஞானஸ்தானம் பெற்றவன் என்று சொல்லி, ஆகவே இந்த ஊழியரிடத்திலே பெற்றால் ஞானஸ்தானம் தான் சிறப்பு, இந்த ஊழியரிடத்திலே பெற்ற ஞானஸ்தானம் சிறப்பு என்று சொல்லி அங்கேயும் ஒரு சண்டை. எப்படி இன்றைக்கு இந்த ஞானஸ்தான முறை தான் சரி, இந்த ஞானஸ்தான முறை தவறு, அந்த ஞானஸ்தான முறை சரி என்று சொல்லி வாதிட்டுகிறார்களோ, அன்றைக்கு அப்படி கொரிந்திய சபையிலே அப்படி வாதிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஞானஸ்தானம் அந்த சடங்கை முக்கியப்படுத்தி வாதிட்டுக் கொண்டிருந்தார்கள். பவுல் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் யார் நல்ல வேலை ஒன்று ரெண்டு பேருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, இதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் கொடுத்த கட்டளையை பவுல் மீறினதாக ஆகிவிடுகிறது அல்லவா? ஆண்டவர் கொடுத்த கட்டளை வெறும் சுவிசேஷம் அறிவிக்கிறதா? நான் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசராக்கி, சீசராக்குறது என்றால் சுவிசேஷம் அறிவித்தால் சீசராக்க முடியும். அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள். அப்போ இந்த ஞானஸ்தானம் கொடுங்கள் என்பதை எழுத்தின்படியாக அதுதான் முக்கியமான கட்டளை என்று நாம் கருதுவோம் என்று சொன்னால், பவுல் இந்திய அந்த கட்டளையை மீறி இருக்கிறார். அவர் வெறும் சுவிசேஷம் அறிவித்ததோடு நின்றிருக்கிறார். பவுல் ஒரு வெறும் சுவிசேஷகன் இல்லை, அவர் ஒரு அப்போஸ்தலன். அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் தேவனுடைய கட்டளையை மீறினதாக மாறிவிடுகிறது அல்லவா? மட்டுமல்ல, மீறினது மட்டுமல்ல, அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் பாருங்கள், ஒன்று குறிந்தர் 1:15 நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ நான் ஞானஸ்தானம் கொடுக்காததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ பவுலுக்கு தெரியும், இங்கே ஞானஸ்தானம் என்ற சடங்கு அல்ல முக்கியம். அந்த ஞானஸ்தானம் என்று சொல்லும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அதற்கு பின்னணியில் இருக்கிற சத்தியம்தான் முக்கியம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லும் போது அந்த ஜனங்களை சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற சத்தியத்திற்குள்ளாக மூழ்கடியுங்கள், அவர்களுக்குள்ளாக கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதை பவுல் சரியாக புரிந்து கொண்டார். ஆகவே அதற்கு அடையாளமாக உள்ள ஞானஸ்தானம் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அது சண்டையிட்டு அது மூலமாகத்தான் ரட்சிப்பு என்று சொல்லி ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல என்பதை பவுல் விளங்கிக் கொண்டார். தொடர்ந்து அவர் சொல்லுகிறதை பாருங்கள், ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து மத்தேயு 28 சொன்னது அங்கே இந்த ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லவில்லை என்பது பவுலுக்கு புரிந்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் என்ன சொல்லியிருப்பார்? இயேசு அந்த இடத்துல என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீசராக்கி அவர்களுக்கு பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலும் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்க, பவுல் இங்கே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்ன அனுப்பவில்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், பவுல் அந்த வசனத்தை சரியாகத்தான் புரிந்திருக்கிறார். இன்றைய கிறிஸ்தவர்கள் தான் அந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவபலனாயிருக்கிறது. அப்போ சிலுவையை பற்றிய உபதேசத்தை தான் பவுல் அங்கே பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கத்தை ஏற்று புதிய வாழ்க்கை முறைக்குள்ளாக வருகிறவர்களுக்கு, அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அதை வெளிப்படுத்த ஒரு அடையாளமாக ஞானஸ்தானம் காணப்பட்டது. அது என்ன? யூதர்களுடைய பாரம்பரியம். அதை வைத்து ஆண்டவர் அங்கே கட்டளையிட்டு இருந்தார். ஆகவே அந்த பாரம்பரியம் கை கொள்வதனால் நமக்கு இது ரட்சிப்பு அல்ல. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு. இன்றைக்கு இந்த உண்மைகளை விட்டுவிட்டு சடங்குகளை முன்னிலைப்படுத்தி அதை வைத்துக் கொண்டு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் தான் உண்மையானவர்கள் என்று சொல்லி. தவறு. இப்பொழுது கூட பெங்களூர்ல சபை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருவர் பக்கெட் மூலமாக ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். இதை கண்டு மக்களுக்கு ஆவரும் கோபம், எப்படி இவர் பக்கெட் ஊத்தி ஞானஸ்தானம் கொடுக்கலாம், பக்கத்து ஊத்தி ஞானஸ்தானம் கொடுக்கலாம்.
ரூல்ட் எண்ணம் என்ன, இந்த இந்த முறைப்படி ஞானஸ்தானம் கொடுப்பதுதான் சரி, மற்றபடி எல்லாமே தவறு என்பது. ஆனால் சபையில போதிக்கப்படுகிற தவறான உபதேசங்களோ அல்லது அவர்கள் காண்பிக்கிற வேறொரு இயேசுவோ அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த சடங்கு நாங்கள் நாங்கள் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும். நாங்கள் ஒரு முறையை நிர்ணயித்திருக்கிறோம், இந்த முறைப்படி இந்த சடங்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் எங்களுக்கு முக்கியமே தவிர, இயேசு கிறிஸ்துவை அல்லது சிலுவையை பற்றிய பிரசங்கம் இருக்கிறதா, அல்லது வேதம் காண்பிக்கிற இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரா, அதெல்லாம் எங்களுக்கு முக்கியமில்லை. சடங்குகள் கரெக்டாக சரியாக காணப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் சடங்குகள் வேதத்தில் உள்ளதுபடி தான் நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் கூட தொட்டியிலே நீங்கள் இறங்கி ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஆற்றுக்குள்ளாக இறங்கி ஞானஸ்தானம் எடுத்தார். ஒருவர் கூட திருவிருந்திற்கு இன்றைக்கு நீங்கள் சாப்பிடுகிற சின்ன பிரெட் துண்டோ அல்லது சின்ன ஒரு இதோ சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு அவர்கள் பயன்படுத்தினது போல பெரிய அப்ப துண்டை எடுத்து உடை எல்லாருக்கும் பீத்து கொடுக்க சாப்பிட வேண்டும். நீங்கள் சடங்குகளை முக்கியப்படுத்தி விட்டு எழுத்தின்படியாக விதத்தை பார்த்து ஏமாந்து விடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அதன் பின்னணியில் உள்ள உண்மைகளை பாருங்கள். ரோமர் 6 அதிகாரத்திலே ஞானஸ்தானம் என்றால் என்ன என்று சொல்லி பவுல் தெளிவாக சொல்லுகிறார். அந்த இடத்துல கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம், தண்ணீர் ஞானஸ்தானம் அல்ல, நம் கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்கடிக்கப்பட வேண்டும். அதான் ஞானஸ்தானம், அந்த ஞானஸ்தானம் அதான், அதை குறித்தான் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பரிசுத்தாவியானவர் நம்மை முத்திரை எடுக்கிறார். அந்த ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், மற்றபடி தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்பட மாட்டான். இதை பார்க்கும்போது அந்த தண்ணீர் ஞானஸ்தானமும் தேவையில்லை என்று சொல்வதாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அது நம்முடைய ரட்சிப்புக்கு உதவாது என்பதுதான் உண்மை. அப்போ அது எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் என்றல்ல என்னுடைய பேச்சு. கிறிஸ்துவின் புஸ்தகம் 3:5 கூட வேதம் தெளிவாக சொல்கிறது, அவர் நம்மை நம்முடைய நீதியின் கிரியின் நிமித்தம் நம்மை ரட்சிக்கவில்லை என்று சொல்லி சிலர் சொல்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் கட்டளை முக்கியம், கிரேட் கமாண்ட் ஞானஸ்தானம் என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை கை கொள்வது ஒரு நல்ல கிரியை, நல்ல செய்ய நீதியின் கிரியை என்று சொல்வார்கள். அந்த அது நிமித்தமே நம்முடைய ரட்சிப்பு என்று சொல்லி. ஆனால் தீத்துவின் புஸ்தகம் 3:5 என்ன சொல்லுகிறது? நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை, மாறாக ஆண்டவருடைய இரக்கத்தின்படி மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்கலினாலும் நம்மை ரட்சித்தார். ஓ, நாம் செய்த காரியங்கள் நிமித்தம் நாம் ஒரு ஞானஸ்தானம் எடுப்பதனால் அது நிமித்தம் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை. ஆண்டவர் நம்மேல் இறங்கி நம்மை மறுஜென்மம் முழுக்க செய்தார், நம்மை புதிதாக பிறக்கும்படி செய்தார், நம்மை பரிசுத்த ஆவியினால் புதிதாக்கினார். அதுதான் ரட்சிப்பு. அப்படி அவர் ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமன்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரத்துக்காக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தரலாம். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்தாவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தரனார். அந்த பரிசுத்தாவிக்குள்ளாக நாம் பெற்ற ஞானஸ்தானம் வழியே ரட்சிப்பு, மாறாக தண்ணீர் ஞானஸ்தின் வழியாக அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் ஞானஸ்தானம் பெறவில்லை. இன்றைக்குள்ள போதகர்கள் அன்றைக்கு இருந்திருந்தால் அந்த கள்ளனை சிலுவையோடு பிடித்து தண்ணீருக்குள்ளாக முக்கிய எடுத்து விட்டிருப்பார்கள். இல்லை என்றால் நீ பரலோகம் போக முடியாது என்று சொல்லி. எந்த முறைப்படி எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம், யார் கையினால் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் என்பதை வைத்து நம்முடைய ரட்சிப்பு அல்ல. தண்ணீர் ஞானஸ்தானம் எடுப்பதனால் எந்தவித ஆவிக்குரிய நன்மையும் இல்லை. இன்றைக்கு அப்போ ஞானஸ்தானம் எடுப்பதனால் என்ன பயன்? மன ரீதியாக நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி என்கின்ற ஒரு தைரியத்தை இந்த ஞானஸ்தானம் ஒரு மனிதனுக்குள்ளாக ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கின்றதை மற்றவர்களுக்கு ஒரு டிக்ளரேஷனாக சொல்ல இது உண்டாகும். மட்டுமல்ல, மற்ற கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக அங்கீகாரம் கிடைப்பதற்கு ஒரு வழி உண்டாகும். மற்றபடி இந்த தண்ணீர் ஞானஸ்தானத்தினால் எந்த ஒரு ஆவிக்குரிய பயனும் கிடையாது என்பது வேதம் நமக்கு காண்பிக்கிற உண்மை. அதே வேளையிலே இந்த ஞானஸ்தானத்துக்கு பின்னணியில் உள்ள ஆவிக்குரிய சத்தியம் நம்மை பாவ மன்னிப்படைய செய்து பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்துக்கு உள்ளாக்கி
ரட்சிப்பை தந்து நம்ம நித்தியத்துக்கு நேராக வழி நடத்துகிறதாய் காணப்படுகிறது. ரோமர் 6:3 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம். இது தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து பவுல் பேசாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பெறும் ஞானஸ்தானம், அது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் காணப்படுதல், அதைத்தான் இங்கே ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறார். அப்போ அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தை பெற்ற நாம் இயேசு கிறிஸ்துவையே தரித்து கொண்ட அதன் ஞானஸ்தானம், அந்த ஞான் அவருடைய மரணத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற்றோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறேன், நான் அவரோடு கூட மரித்து அவரோடு கூட உழைத்திருக்கிறேன். எதற்காக? பாவத்திற்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். இந்த காரியங்களை, இந்த அடிப்படை, இந்த சத்தியத்தை விட்டுவிட்டு சடங்குகளை நாம் மையப்படுத்தி அதன் பின்பாக ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் எந்தவித நன்மையும் கிடையாது. மற்றபடி இந்த சத்தியம் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு உகந்தவர்களாக நம்மை மாற்றக்கூடியது. எந்த சத்தியம்? நான் ஏற்கனவே மறித்தவன், நான் இப்பொழுது நீதிமான், நான் புதிய மனிதன் என்கின்ற இந்த சத்தியம், இந்த நம்பிக்கை, இந்த எண்ணம், இந்த வாழ்வியல் முறை நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய ரீதியிலே நமக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது.